ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட் லேண்ட்மேட் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் குதிரைவாளி மீல் மேக்கர் வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் குதிரைவாளி அரிசி சம்பா ரவை மாதிரி இருக்கும் சம்பா கோதுமை ரவை மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஊற வச்ச போதும் ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் அப்புறம் எப்போயும் போல் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடணும் அப்புறம் இந்த கிரேவி அரைச்சிக்கணும் இதில் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி புதினா இலை கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் மீல் மேக்கரை ஒரு ரெண்டு நிமிஷம் உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சுட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் விட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பிரிஞ்சி இலை அன்னாசி முக்கு பட்டை கராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மீல் மேக்கரையும் போட்டு வதக்கி விட்டுட்டேன் இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த கிரேவி இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன் அதோட கொஞ்சம் தண்ணி தூளும் கரம் மசாலா பவுடரும் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கல கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் அந்த ரவையை வடித்து போட்டாச்சு குதிரைவாளி அரிசி தான் இதை போட்டாச்சு நல்லா கிளறிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு தம் போட்டுற வேண்டிதான் அதாவது ரெண்டு சவுண்டு வந்த உடனே பழைய தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடணும் தேவையான உப்பு போட்டாச்சு பாருங்கள் இப்போ இதை மறுபடியும் ஒரு நல்லா கலவை கலந்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வெயிட் போட்டுருணும் ரெண்டு சவுண்டு வந்துடுச்சு பக்கத்தில் ஒரு பழைய தோசைக்கல்ல ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு மேலே இந்த குக்கரை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து ஓப்பன் பண்ணோம் பாருங்க இப்போ ஓபன் பண்ணியாச்சு நல்லா வெந்திருக்கு குதிரைவாளி மீல் மேக்கர் வெஜ் பிரியாணி ரெடியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றி கிளவி தயிர் பச்சிடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் க்ரீன்லாண்ட் மீட் சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்